வணக்கம் இது வசந்தம் தொலைக்காட்சியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரியப்பா வினோத் கண்ணன் இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம் சஜித் தானியின் கொழும்பு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழு நீதிமன்றங்களினால் உத்தரவு தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி நாட்டின் சுகாதாரத்தை சீர்குலைப்போர் குறித்து போலீசார் உஷார் நிலையில் வைரசை இல்லாதொழிக்க வேண்டுமே அன்றி வைரஸ் மூலம் அரசாங்கத்தை இல்லாதொழிக்க எதிர்க்கட்சி முயற்சிக்க கூடாது போலீஸ் அமைச்சர் தெரிவிப்பு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாளை முதல் பூஸ்டர் டோஸ் தொழில் ரீதியிலான ஊடகவியலாளர்களை உயர்ந்த கௌரவத்துக்கு உட்படுத்தும் ஜனாதிபதி ஊடக விருதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அமெரிக்க ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் வரலாற்று சந்திப்பில் நாட்டில் கொரோனா நிலையை கட்டுப்படுத்தி ஓரளவேனும் நாடு வளமைக்கு திரும்பி வரும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடாத்த தயாராகிறது இதற்காக பல பகுதி மக்களையும் ஒன்று கூட்ட ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகிறது மேல் மாகாணத்தில் ஏழு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் வகையில் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதுடன் பொறுப்பின்றி இவ்வாறு செயற்பட வேண்டாம் எனவும் சுகாதார பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியானது இந்த சாவம் இத்துடன் போதும் எனும் தொனிப்பொருளில் ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளது இதேவேளை இன்று இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நடாத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு பிறப்பிக்குமாறு கோரி போலீசார் விடுத்த வேண்டுகோளை கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது எவ்வாறாயினும் மேல் மாகாணத்தில் ஏழு நீதிமன்றங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்துவதை தடுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன இவ்வாறான ஒரு பின்னணியில் காலி பீதி ஹை லெவல் பீதி பத்திரமுள்ள மற்றும் கண்டி வீதி ஊடாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு பீகார் மகாதேவி பூங்காவிற்கு அருகாமைக்கு சமூகம் அளிக்க உள்ளனர் இதற்கமைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மக்கள் இந்த முற்பகலில் கொழும்புக்கு வருகை தர இவ்வாறு ஆயத்தமாக்கினார் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சந்திராணி பண்டார பி ஹாரிசன் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அருண புத்திக்க உள்ளிட்டவர்கள் ஐந்து தனியார் பஸ் வண்டிகள் மூலம் கொழும்பிற்கு வருகை தர முயற்சித்த போது நொஜியாகம கலாயா வீதி சோதனை சாவடியில் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியை முழுமையாக மூடிவிட்டு போலீசாருக்கு தடை ஏற்படுத்தும் விதத்தில் அவ்விடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்காக போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்தார் இன்று முதல் எதிர்வரும் மக்கள் ஒன்று கூடுவது இதன் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளமை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக ஒன்று கூடுவது இதன் மூலம் சட்டவிரோத செயற்பாடாக மாறுகிறது சட்டத்தை நிலை நிறுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது நாடு உள்ள நிலையை கருத்தில் கொண்டு சகலரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டுகிறது ஆயிரக்கணக்கானோர் இவ்வாறு ஒன்று கூடுவதனால் அதில் ஒருவரோ இருவரோ கொரோனா தொற்றாளர்களாக காணப்பட்டால் அவரால் இந்த வைரஸை சகலருக்கும் பரப்ப முடியும் இவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறே நாம் சகல சந்தர்ப்பங்களிலும் கூறி வருகிறோம் ஆர்ப்பாட்டங்களை தடுக்கும் நோக்கம் சுகாதார பிரிவினருக்கு இல்லை இவ்வாறான நடவடிக்கைகளினால் இறுதியாக அப்பாவி பொதுமக்களை பாதிக்கப்படுகின்றனர் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது கூட்டங்கள் ஒன்று கூடல்கள் போன்றவற்றுக்கு தடை விதித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்கள் இன்று முதல் அமலாகின்றன கொரோனா ஒழிப்பு தடுப்பூசியின் மூன்றாவது டோஸ் ஆனது சுகாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகிறது அறுபது வயதிலும் கூடிய சகலருக்கும் நாளை முதல் மூன்றாவது டோஸ் தடுப்பூசி வழங்கப்படும் இதற்கமைய தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அறுபது வயதிலும் கூடியவர்களுக்கு நாளை ஃபைசு தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாசுமன தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று முதல் இதுவரை முப்பதாம் தேதி வரை அமலுக்கு வரும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்களை வெளியிட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன நடவடிக்கை எடுத்தார் இந்த வழிகாட்டல்களுக்கு அமைய சாதாரண தரம் மற்றும் உயர்தரங்களுக்கான மேலதிக வகுப்புகளை ஐம்பது சதவீத வரையறையுடன் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கிறது கடும் சுகாதார விதிமுறைகளின் கீழ் பரீட்சைகளை நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஒன்று கூடல்கள் கூட்டங்கள் போன்றன சுகாதார விதிமுறைகளின் கீழ் தடை செய்யப்படுகின்றன அத்துடன் இறுதி சடங்குகளில் இருபது பேருக்கு மாத்திரமே பங்கு எடுக்க முடியும் திருமண நிகழ்வுகளை வரவேற்பு மண்டபங்களில் நடத்தும் போது நூறு பேர் கலந்து கொள்ள முடியும் திறந்த வெளியரங்கில் நடத்தப்படுவதாயின் நூற்று ஐம்பது பேர் கலந்து கொள்ள முடியும் எதிர்வரும் டிசம்பர் முதலாம் முதல் சம்மேளனங்கள் கண்காட்சிகள் என்பனவற்றுக்கு அனுமதி கிடைக்கிறது திரையரங்குகள் அதன் கொள்ளளவில் ஐம்பது சதவீத வரையறையுடன் காட்சிப்படுத்துவதற்கும் அனுமதி கிடைக்கிறது முப்பது சதவீத கொள்ளளவுடைய உடற்பயிற்சி நிலையங்களை நடத்தி செல்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தில் இனங்காணப்படுகின்ற கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது கடந்த இரு வாரங்களில் இரண்டாயிரத்து ஐம்பதுக்கும் கூடுதலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக அனுராதபுரம் மாவட்ட தொற்று நோயில் வைத்திய நிபுணர் வைத்தியர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இனம் காணப்பட்ட எழுநூற்று முப்பத்தி இரண்டு கொரோனா தொற்றாளர்களுடன் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறுகின்றனர் ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று பதினோரு பேர் பூரண குணமடைந்துள்ளனர் நேற்று பதிவாகி இருபத்தி மூன்று கொரோனா மரணங்களுடன் மரண எண்ணிக்கையும் பதினான்காயிரத்து பதினாறாக அதிகரித்துள்ளது மொத்த மரண எண்ணிக்கையில் முப்பது வயதுக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்ட இருபத்தி இரண்டு சதவீதத்தினர் காணப்படுவதாக சுகாதார பிரிவு

சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி வைரஸை ஒழிக்க வேண்டுமையன்றி வைரசினால் அரசாங்கத்தை அழிக்க முயற்சிக்க கூடாதென என அமைச்சர் கலாநிதி வீரசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

வடமேல் வடக்கு ஆகிய மாகாணங்களிலும் காலி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது அத்துடன் பிரதான புகைய வீதியில் திரும்பி திரும்பியுள்ளது பகுதிகளில் உள்ள அந்தமான் தீவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகிறது எனினும் இது நாட்டுக்கு வெளியில் மேற்கு திசையில் காணப்படுகிறது எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி இந்தியாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதன் நேரடி தாக்கங்கள் காணப்படுகின்றன நாட்டின் கிழக்கு கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆள்கடல் பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பகல கடுகணாவ வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இவ்வீதியை இன்று திறக்க முடியும் என நேற்று தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ந்தும் இவ்வீதி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது மண் சரிவு அச்சுறுத்தல் காணப்படுகின்ற பகுதிகள் தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருகின்றன இவ்வீதியில் பயணிக்கு வருகை வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்புகின்றனர் மேரிகம விஜயராஜ தகன புகையிறுத நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள வீதி தாளிறங்கியதால் புகையிரத பயணம் இதுவரை வயன்கூட புகைய நிலையத்துக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டது தாளிறக்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட தற்காலிக பாலத்தின் ஊடாக புகைய சேவையை வளமை போல் முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனூடாக அம்பே புஸ்த வரை ஒன்று சேவையில் ஈடுபட்டது புகையிரத வீதியை வளமைக்கு கொண்டு வந்ததையிட்டு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் நாவலப்பிட்டி நகரில் ஒரு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் பெருந்திரளானோர் சிரமத்துக்குட்பட்டுள்ளனர் இதற்கு தீர்வாக வடிகான் தொகுதியை விஸ்தரிக்கும் செயற்பாடு அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதற்கென பத்தொன்பது ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரில் சிக்குண்டு பகுதியொன்று நீரில் அடித்து செல்லப்பட்ட மா ஓயா ஊடாக பன்னல பல்லைகம்பு மற்றும் கொட்டதினியாபு ஆகிய பகுதிகளை இணைக்கும் நட்புறவு பாலத்தை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரேதாஷினியாப் ஆகியோர் பார்வையிட்டனர் அரசாங்கம் தலையிட்டு தேவையான சகல வசதிகளையும் மேம்படுத்திக் கொடுக்கவும் மீண்டும் உட்கட்டமைப்பு வசதிகளை நவீனமயப்படுத்தவும் அதேபோன்று ஜீவனோபாய வழிமுறைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இடர் நிலைமைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்த விசேட கலந்துரையாடல் பாராளுமன்ற வளாக கட்டிட தொகுதியில் பிரதமர் வகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இன்று இடம்பெற்றது நிவரலியா மாவட்டத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் அடைமழை காரணமாக கனையூர் நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டன அத்துடன் கொத்மலை காசல் ட்ரீ மௌசாக்கிலே லக்ஷபான விமல சுரேந்திர பொல்பிட்டிய உள்ளிட்ட பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான் பாயும் அளவை எட்டியுள்ளன தொழில் ரீதியிலான ஊடகவியலாளர்களுக்கு உயர்ந்த கௌரவம் அளித்து அவர்களை பாராட்டும் ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழாவை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சர் டல பெருமன் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்படாதுள்ள ஏனைய சகல தரங்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப் போவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் உயர்ந்த விருதாக ஊடக நண்பர்களுக்கு தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மொழிகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் ஊடகக்கரை குறித்து ஆராயும் அத்துடன் எதிர்காலத்தில் இத்துறையில் பிரவேசிக்க எதிர்பார்த்துள்ள சகரருக்கும் ஏதேனும் ஒரு வழியில் இதில் பிரவேசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பத்திரிகை பேரவை இலத்திரணியல் ஊடக சங்கம் ஊடக அமைச்சர் தகவல் திணிக்களம் இவை அனைத்தினதும் கூட்டு திட்டமாக மூன்று மொழிகளிலும் இந்த விருதை வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் சினிமாவை கைத்தொழிலாக ஏற்றுக்கொள்ளும் யோசனைக்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை சினிமா துறையின் முறையாக எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன் இதனூடாக கைத்தொழில் துறை பண்புகள் சினிமாவில் இணைத்துக் கொள்ளப்படும் எமது அண்டை நாடான இந்தியாவை நோக்கினால் இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டில் கைத்தொழில் துறையாக சினிமாவை ஏற்றுக்கொண்டது கொரியா ஜப்பான் அமெரிக்கா சினிமாவை கைத்தொழில் துறையாக ஏற்றுக் பொருளாதாரத்தின் முக்கிய பங்கு சினிமாவுக்கு கிடைக்கிறது அமைச்சர் ரமேஷ் பத்திரிடவும் இங்கு கருத்து வெளியிட்டார் இளம்பெனி எதிர்வரும் விடுமுறை காலத்தை இலக்கு வைத்து சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்னரான தூங்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது இலங்கையில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற பிரதான துறையாக சுற்றுலா காணப்படுகிறது இந்த திட்டத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலும் இவ்வாண்டிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலும் ஒட்டுமொத்தமாக இலங்கை இழந்த பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை மீண்டும் கிரமமாக பெற்றுக் வகையில் சுற்றுலா ஊக்குவிப்பு குறித்து அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்படுகிறது எந்த எந்தவித பற்றாக்குறையும் என்பதை உறுதி செய்ய முடியும் என அமைச்சர் உதய கம்மன் பிள வலியுறுத்தியுள்ளார் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டமை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக அமையாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரத்தின் தலைவராகவோ அல்லது முகாமித்துவ பணிப்பாளர் சார்பில் ஓய்வூதியம் பெற்றோர் தடவைகள் மாற்றமடைந்தது தொடர்ச்சியான உறுதி செய்துள்ளோம் இவ்வாறு எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதாயின் அது குறித்து முன்கூட்டிய பொதுமக்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தொகுதி ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி சப்புகாஸ்கரிப்பு நிலையம் மூடப்படுவென அறிவித்தேன் இது நாட்டை பாதிக்கும் காரணம் அல்ல கூட்டுத்தாமரத்தை மாத்திரம் பாதிக்கின்ற உள் விவகாரம் நடவடிக்கையாகும் எதிர்கட்சி தலைவர் யாதேனும் ஒருவர் எழுதி கொடுத்ததை வாசிப்பதை போன்று மேலதிக தரகு பணத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலேயே மூடப்பட்டதாக தெரிவித்திருந்தார் நாம் எரிபொருளை கொள்வனவு செய்யும் விலையை விட குறைந்த விலைக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்ள உங்களிடம் வழங்குனர் ஒருவர் இருந்தால் முன்வையுங்கள் நாங்கள் தயாராக உள்ளோம் நீங்கள் முன்வைக்கின்ற வழங்குனரிடம் இருந்து எரிபொருளை பெற்றுக் அவ்வாறு இல்லாவிட்டால் தேசத்திற்காக கூறிய பொய்க்காக மன்னிப்பு கோர வேண்டும் எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பலினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் நட்டகிட்டை பெற்றுக் கொள்வதனை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழு இதுவரை முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து கண்டறியும் கலந்துரையாடல் அமைச்சர் அலி ஜப்ரி தலைமையில் இடம்பெற்றது எக்ஸ்பிரஸ் போர் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டதனால் அதனை தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டன இது தொடர்பாக தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறு அமைச்சர் ஆலோசனை விடுத்தார் சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை கடற்படை துறைமுக அதிகார சபை நாரா நிறுவனங்களுடன் சிறந்த தொடர்புகள் காணப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நட்டையீடுகள் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் மற்றும் மீனவ சமூகத்தினருக்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அமைச்சர் பிரசன்ன ரண்தூங்கவின் தலைமையில் சுற்றுலா ஊக்குவிப்பு கண்காட்சி ஆரம்பமாகியது

ஒன்றுமே இல்லை நாங்க இண்டவைக்கு போனோம் சகலாவும் போனோம் நாங்க எல்லா இடாவும் கோரிக்கை வச்சு கடைசியா நாங்க டக்குல செய்ய ஆளுநா இதை ஒப்படைத்தோம் அவரால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலான நிறைவு ஒன்று இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் தான் தொள்ளாயிரத்தி எழுபது பேர் கொண்டு வந்தது இன்றைக்கு அவர் தான் இன்றைக்கு அவரால் தான் நாங்கள் இன்னைக்கு சுகாதார தொண்டர் கொஞ்சம் சந்தோஷம் மன இதோட கொஞ்சம் நிறைவாக இருக்கின்றோம் கவுனர் அவர்களை எங்களையும் மனம் ஒத்து தொள்ளாயிரத்தி எழுபது பேரையும் இந்தவிக்கு அழைத்து எங்கள் பரமப்பட்ட குடும்பங்களோ எல்லாரையும் உள்வாங்குங்க வடமாகாண சுகாதார தொண்டர்களுக்கு ஏற்பட்ட ஊழல் முறைகேடு தொடர்பில் நீதியான நியமனத்தை வழங்க முன்வந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான ஊடக சந்திப்பொன்று இல்லை ஊடக மையத்தில் நடைபெற்றது இதில் பாதிக்கப்பட்ட சுகாதார தொண்டர்கள் கருத்து தெரிவித்தனர் நிறைய இருக்குது நான் ஒரு மாவட்டத்திலேயே அஞ்சு பேர் உண்மையிலேயே வேலை செய்யல தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்த பிள்ள சர்வகால அடிப்படையில நியமன கடிதம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டோட சுகாதார தொண்டர் இல்லை என்று

வடமாகாண ஆளுநர் அலுவலகம் மாவட்ட செயலகம் சண்டிலிபாய் பிரதேச செயலகம் ஆகியவற்றுக்கும் மகஜர்கள் கையளிக்கப்பட்டன கனமழையினால் சேதமடைந்த சுமார் முப்பத்து ஐயாயிரம் ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக அரசு குறிப்பிட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பயிர் நிலங்கள் சேதமடைந்தன வயல் நிலங்களில் ஏற்பட்ட சேதம் குறித்து மதிப்பீடு செய்து அக்காணி உரித்துடைய விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே விவசாய காப்புறுதி திணைக்களத்திற்கும் விவசாய திணைக்களத்திற்கும் பணிபுரி விடுத்தார் இதற்கமைய மீண்டும் பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு தேவையான விதை நெல் மற்றும் சேதன பசலை உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான மதிப்பீடுகளை முன்வைக்குமாறு அமைச்சர் ஆலோசனை விடுத்தார் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நாடு உள்ள அபிவிருத்தி போதே அபிவிருடன்லின் போது தொடர்பான ஆலோசனைகளை விடுத்தார் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை வளமை போல் இன்று இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்